ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பே பிளேட் வந்து வாங்கி அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஒரு பே பிளைடு வந்து அந்த சுற்றி வந்து சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த சிஸ்டமோடயே வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து பே பிளேட் மட்டும்னு நினைக்கிறேன் இது வந்து எப்படி போட்டிருக்குன்னா பே பிளேட் மெட்டல் ஃபீஸான்னு வந்து போட்டிருக்கு ஃபோர் டி சிஸ்டம்னு வந்து போட்டிருக்கு சரி ஓகே இதை தான் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கோங்க இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது போக பே பிளேடில் வந்து ஒரிஜினல் விர்ஷன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம் அதுக்கடுத்து எந்த டைப்பில் வந்து நான் அன்பாக்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் வந்து பே வாரின்னு வந்து வந்து நம்ம அதையும் அன்பாக்ஸ் வந்து பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துச்சுங்க சரி ஓகே இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கூட தாங்க டோட்டல் வந்து இரநூத்தி எழுபது ரூபாயும் இரநூத்தி எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் சரி ஓகே அன்பாக்ஸ் வந்து பண்ணியாச்சுங்க ஸோ இது தான் ஃபோர்டின்னு வந்து போட்டு சிஸ்டம்னு வந்து போட்டு பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் இருக்குது சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓ மெட்டல் ஃபியூசன்னு வந்து போட்டிருக்கு ஸோ அதனால் வெயிட்டாக இருக்குது கொஞ்சம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பே ப்ளேட் இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோ ஸ்பின்னிங் வந்து போட்டிருக்கு இது வந்து ஃபோர் டி சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்கங்க அது போக வந்து வார்னிங் வந்து கொடுத்து சில இதெல்லாம் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க மெட்டல் ஃபீஷன் வந்து கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வெயிட் நல்லா தான் இருக்குது மெட்டல் ஃபீஷன் வந்து போட்டு அதோட என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வச்சுருக்காங்கங்க இது வந்து பேட்டில் ஆன்லைன் வந்து போட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க ஏஜஸ் வந்து எயிட் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து நம்ம வாங்கி வாங்கி கஸ்டமைஸ் வந்து பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அது வந்து தனித்தனியாக கலட்டி வந்து மாற்றுற மாதிரி அது போக வந்து இதை வந்து நம்ம சுற்ற வைக்கிற ஏற்ற மாதிரி இருக்கும் பொழுதுங்க ஃபோர் டி சிஸ்டம் போட்டு இது வந்து எப்படின்னு தெரில சரி ஓகே இதை வந்து ஓப்பன் ஆக பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதை வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா அது கைடு மாதிரி ஒன்று தந்திருக்காங்க கைடில் ஸ்டிக்கர் ஸோ ஸ்டிக்கரை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் நம்மளுக்கு இதில் ஸ்டிக்கர் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொன்று இது மா போல் வந்து மாற்றிக்கலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டிக்கர் வந்து ஒன் ஒன்று வந்து இது இது இருக்குது சேம் இது அடுத்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இது இது ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக்கர் தான் இதை வந்து நம்ம வந்து வேணும்னு நினச்சோம் அப்படின்னா இதில் வந்து ஒட்டிக்கலாம் அதுக்கடுத்து பே ப்ளேடு வந்து நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க செமையான மெட்டல் தாங்க நல்ல வெயிட் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு தான் சாதாரணமாக இருக்குது ஆனால் நல்லா மெட்டல் மெட்டல் நல்லா அது ஸோ அதனால் வெயிட் இருக்குது இதை எடுத்துக்கலாம் பார்த்திங்களா எடுத்துகிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வந்து அடுத்தடுத்துன்னு மாற்றிக்கலாம் முழுக்கங்க ஸோ ஒவ்வொன்னா கலெக்ட்ற மாதிரி தான் வந்துருக்காங்க பாருங்கள் எல்லாத்தையும் கலெக்டிடலாம் துண்டு துண்டாக எடுத்துடலாம் பார்த்தீங்களா ஸோ இதை தான் அதுக்கடுத்து எதாவது ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அதோட மாடிஃபிகேஷன் வந்து பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் அது சரி ஓகே இது இருக்கட்டும் அது போக நம்ம பேப்ளேட்டுக்கு வந்து ஒரு லான்ச்சர் வந்து தந்திருக்காங்கங்க நார்மலாக வந்து இழுத்து விட்ற லான்ச்சர் ஸோ அதுக்கு உரிய அது வந்து தந்திருக்காங்க இதை வந்து மாட்டிக்கிறது சரி ஓகே இழுத்து விட்றதுக்கு ஏற்ற மாதிரி சரி ஓகே இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருந்தது சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மாட்டலாம் எப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து மாட்டலாம் இது தான் இருந்துச்சு இப்படி இருந்துச்சு ஓ இப்படி இருந்துச்சா இப்படி தான் இது தான் இருக்கும் ஐயா அதுவே குழப்பிட்டேன் இதுதாங்க இப்படி இருந்துச்சுங்க கரெக்டு இதை வந்து இப்படி மாட்டிட்டு அதுக்கடுத்து இதை வந்து அதுக்கு மேலே இருக்கணும் இதை வந்து இப்படி வைக்கணும் மாட்டியாச்சு அதுக்கடுத்து இது வந்து இதுக்கு மேலே வந்து தந்திருக்காங்க ஸோ இதுவுமே கலட்டிடலாங்க இருந்தால் இதுவுமே தனித்தனியாக வர்றது தான் எல்லாமே ஸோ இது வந்து எதில் வந்து செட் ஆகும் இப்படி தான் செட் ஆகிக்குருச்சு அதுக்கடுத்து இதை வந்து நம்ம வந்து மாட்டுற மாதிரி தந்திருக்காங்க மாட்டி டைட் வந்து பண்ணிடணும் ம் நல்லா டைட் வந்து பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி தாங்க பார்த்தீங்களா இது வந்து மெட்டல்னால் வந்து இந்த நடுவில் உள்ளது சேஃபாக இருக்கும் இது வந்து மெட்டல்னால் மித்ததை போய் அடிக்கிறப்ப வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஹெவியான மெட்டலாக யூஸ் பண்ணியிருக்காங்கங்க சரி ஓகே இதை நல்லா டைட் வந்து வச்சுக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து விளாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் உள்ள எல்லாத்தையும் வந்து அசம்பிள் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து விளாண்டு பார்த்தேன் செமர் ஸ்பீடாக வந்து சுற்றுது சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து மாட்டிக்கலாம் சிம்பிளாக தான் இருக்குது இழுத்து விட்றப்ப வந்து நல்லா செமர் ஸ்பீடாக வந்து சுற்றுதுங்க சரி ஓகே இழுத்து விட்டு பார்க்கலாம் பாருங்க அது ஹெவி மெட்டலாக இருக்கிறதுக்கு எதுக்கும் சல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிருது இது மெதுவாக சுற்றுற மாதிரி இருக்குது ஆனால் வந்து பயங்கர ஸ்பீடாக சுற்றுது இது ரொம்ப நேரம் சுத்தும் மாதிரி அந்த இதை வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க தான் வந்து அது ரொம்ப சுத்துது நல்லா இருக்கு இது இன்னொன்று இதோட வந்து அடிச்சு விளாண்டா கண்டிப்பா வந்து அது உடையும் முழுக்க நல்லா மெட்டல்ல செஞ்சிருக்காங்க அதான் மெட்டல் பீஸ் வந்து போட்டிருக்கு அங்கேயுமே வந்து மெட்டல் வந்து கொடுத்துருக்கு இங்க வந்து கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக்கே நல்லா வந்து அதாவது பாருங்க ஸ்ப்ரிங் டைப்ல இருக்கு ஸோ அமிங்கிடுறது மாதிரி ஸோ அதனால் போட்டாலும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி வந்து சுற்றோம் ஸோ அதுக்காக தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட்டப்பில் வந்து நல்லா தந்திருக்காங்க நல்ல வெயிட்டு ஸோ அதுதான் வெயிட் தான் அதிகமாக இருக்கு இதில் வெயிட் ஹெவியாக உள்ளது இதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு வந்து தான் எதுக்கு உள்ள எதுக்குன்னா அடித்து பறக்க விட்டுற உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கினதுன்னா வெயிட்டே இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் செம வெயிட்டாக இருக்குது சரி ஓகே இன்னொருக்கு அகைன் ஒன் டூ த்ரீ ஸ்டாப்பா பாருங்க செம்மையாக சுற்றுது ம் இதில் வந்து எது வந்து பவரானது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே எனக்கு நல்லா பெஸ்ட்டாக தோணுது ஸோ இதில் வந்து பார்க்கலாம் இதில் ஒரு சீரீஸாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கேம் வந்து விளாண்டுலாம் எது வந்து ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கி வந்து பண்ணலாம் இப்போ இதை கொஞ்சம் மேலே வச்சுட்டு விடலாம் ஒன் டூ த்ரீ சமீங்க பாருங்க அடிச்சா விழுக்குதான் பாருங்களேன் எவ்வளவு நேரம் அடிச்சு 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 நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாதான் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு தரம் விட்டு பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பே பிளேட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குதுங்க இது வந்து மெட்டல்னால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வெயிட்டாக இருக்கு ஸோ அதனால் நல்லா இழுத்து விட்றப்ப வந்து நல்லா ஃபோர்ஸாக இழுத்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மித்ததாக அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக உடையும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சதாருனா அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக உடையும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சைடுன்னா நல்லா வந்து இது தந்திருக்காங்கங்க நம்ம கலட்டி மாட்டுறப்பையும் நல்லா இருக்குது ஸோ ஸ்பிரிங் டைப்பில் இருக்குது ஸோ அதனால் வந்து விழுந்தாலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜம்ப் பண்ணி வந்து சுற்றுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க கலர் வைஸும் வந்து பாருங்க நடுவில் ரெட் அண்டு எல்லோ இருக்குது ஸோ இது வந்து அதில் ஃபோர் டி சிஸ்டம்னு போட்டிருக்காங்க நல்லா ஃபேஸு அதுக்கு போக இது ஒவ்வொன்றுக்கும் நேமும் தனித்தனியாக இருக்காங்க இருக்குது ஸோ அதையும் போட்டிருக்காங்க சரி ஓகே இது கஷ்டமாக நம்மளாக பில்ட் பண்ணுற மாதிரிங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் வந்து பவராக இருக்கிறதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு சரி ஓகே இதில் வந்து எது ரொம்ப பவர்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பே கண்டிப்பாக வந்து மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் மாதிரி வந்து கொண்டு போகலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ப்ளே பிளேடு வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ